ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பசி ருசி ரெசிபிஸ் இன் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, புளிக்குழம்பு அது எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். புளிக்குழம்பு, புளிக்காய்ச்சல். புளிக்காய்ச்சல் வந்து நம்ம செஞ்சு வச்சுட்டோம்னா நம்ம வந்து எப்ப வேணாலும் நமக்கு அவசரத்துக்கு நம்ம சாதம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம அதை எப்படி பண்றதுன்னு பாப்போம். இந்த கடலை ஒரு கடாயில ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. அதுல வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை. வேர்க்கடலைய போட்டு ஃபர்ஸ்ட் நல்லா வறுத்துக்கணும். வேர்க்கடலை, உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு. உளுத்தம் பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், கடலை பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், இந்த மாதிரி நீங்க எல்லாத்தையும் தனியா வறுத்து நம்ம ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் இதை தனியா வறுத்து எடுத்துக்கிட்டோம்னா நல்லா செவக்கட்டும், அப்பதான் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் சாப்பிடும் போது சாதத்துல கலந்தோம்னா. இந்த சாதம் நீங்க வந்து செஞ்சு புளிக்காய்ச்சல் காய்ச்சி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்ப வேணும்னாலும் நம்ம அவசரத்துக்கு சாதத்துல கலந்துக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். பாருங்க, நல்லா செவந்து வருது. பாருங்க, எண்ணெயோட சேர்த்து ஒரு பாத்திரத்துல மாத்திட்டு 1 டீஸ்பூன் அதுல இருந்த எண்ணெயில 1 டீஸ்பூன் எண்ணெய் வச்சுட்டு அதுல வறுமிளகாய் 2, வறுமிளகாய் நல்லா செவந்து வரட்டும். செவந்து வரும்போது 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் தனியா, 1/4 டீஸ்பூன் மிளகு, இந்த மாதிரி தனியா வறுத்து எடுத்து வச்சுட்டு ஒரு அதே கடாயில 1/2 கப் எண்ணெய், நல்ல எண்ணெயை விட்டணும். நல்ல எண்ணெயை விட்டு நல்லா சூடேறட்டும். எண்ணெய் நல்லா சூடேறிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம், 1-2 வறுமிளகாய் நல்லா பிச்சு போட்டுடுங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், எல்லாம் நல்லா பொரிஞ்சிட்டோம். கடுகு, பெருங்காயம் எல்லாம் நல்லா பொரியுது. இப்ப பொரியும் போது நம்ம இது கூட கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம கரைச்சு வச்சிருக்கோம் 1 கப் புளி தண்ணி. பாருங்க, ஒரு கிண்ணம் அளவுக்கு புளி தண்ணியை கரைச்சு வச்சிருக்கோம். இப்ப இதோட சேர்க்க போறோம். இந்த புளி தண்ணியில 1 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், 1/2 தேவையான அளவு. இந்த புளி தண்ணி வந்து நல்லா கொதிச்சு திக்காகட்டும். அதுக்குள்ள நம்ம இங்க வறுத்து வச்சிருக்கோம்ல மிளகாய், மிளகு, தனியா, இது எல்லாத்தையும் நம்ம வந்து கொரை கொரப்பா பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்க எப்படி நல்லா கொதிச்சு எண்ணெய் நல்லா மேல மிதந்து வருது. பாருங்க, இந்த ஸ்டேஜ் வந்தபோது நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நம்ம ஒரு பாட்டில்ல, ஏதாவது ஏர்டைட் பாக்ஸ்ல நல்லா ஆறட்டும், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். நம்ம அரைச்சு வச்சிருக்கிறோம்ல பவுடர், இதை பாருங்க கொரை கொரப்பா அரைச்சு வச்சிருக்கு. இந்த பவுடரை நீங்க வந்து இதையும் தனியா ஒரு பாட்டில்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ஏர்டைட் பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிட்டீங்கன்னா இந்த புளி சாதம் வெடிச்சு இந்த புளி கரைச்சல் சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த பவுடரை சேர்த்துக்கிட்டீங்கன்னா நல்ல காரம் வந்து எல்லா இடத்துலயும் பரவி இருக்கும்.
சாதத்தை அப்படியே கலந்து நம்ம சாப்பிட வேண்டியதுதான். இதுல உப்புல இருந்து எல்லாமே சேர்த்தாச்சு. சோ அவசரமா நம்ம பேக் பண்ணி போகணும், லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணணும் போது இந்த மாதிரி பேக் பண்ணி வச்சுட்டீங்கன்னா நம்ம சாதத்தை மட்டும் வடிச்சு அதோட மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு வத்தல் சிப்ஸ் இது மாதிரி இருந்தா போதும். இது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் போடுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.